ஒரு மனிதன் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் அவன் செய்கிற எல்லா விஷயங்களிலுமே கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நம்ம வாழ்க்கையில் பல மனிதர்களை பார்த்துருப்போம். அதில் பல பேர் பார்த்திங்கன்னா பொறுமையே இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டு எல்லா செயல்களுமே செய்வாங்க, எல்லா விஷயங்களையுமே முடிவெடுப்பாங்க. இந்த பொறுமை இல்லாத காரணத்தினால அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இன்னல்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். இந்த பொறுமை இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப அவசரமாக எல்லா செயல்களுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நிற்கக்கூட நேரம் இல்லாமல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு வேலையை ரொம்ப வேகமாக செய்கிறது வேறு, ஆனால் செய்கிற எல்லாத்தையுமே ரொம்ப அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனால் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே மன அழுத்தம் அதிகமாகிட்டே போச்சு. இப்போ இதை வந்து அந்த ஊர் தலைவர் எப்படியாவது கட்டுப்படுத்தணும், இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. இதுக்காக யோசித்து பார்க்குறாரு. அவர் யோசிச்சுட்டு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு ஜென் குருவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த ஜென் குரு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிற ஆள், ரொம்ப அமைதியாக இருப்பார். அவரை பார்த்த பல பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இவரை கூட்டிகிட்டு வந்து எல்லா மக்களுக்குமே ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லலாம், எல்லா மக்கள் முன்னாடியுமே இவர் ஒரு அறிவுரை கொடுத்தாருனா எல்லாருமே ரொம்ப பொறுமையாக மாறிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஊர் தலைவர் வந்து அந்த ஜென் குருவை அங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போது எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம ஊருக்கு ஒரு ஜென் குரு வராரு. எல்லா மக்களுமே நம்ம ஊரில் இருக்கிற அந்த மைதானத்தில் கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து எல்லாருக்குமே பரப்பப்படுது. சரி, எல்லா மக்களுமே ரொம்ப அவசரமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 500 பேர் வந்து அங்கே கூடுறாங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் ஜென் குரு அங்கேருந்து வராரு. அவருக்கு வந்து ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு முன்னாடியே ஒரு மைக்குமே வச்சுருக்காங்க அவர் பேசுகிறதுக்காக. இப்போது அவர் வந்து அங்கே நிற்கிறாரு. அந்த 500 பேருமே ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படின்னிட்டு. இப்போ அந்த ஜென் குரு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு, ஆனால் எதுவுமே பேசலை. இப்போ கொஞ்சமாக மக்களுக்கு வந்து அப்படியே பொறுமை எழுந்துக்கிட்டே போகிறாங்க, என்ன எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துக்குமே எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காரு. இப்போ இதை பார்த்த மக்களில் பல பேர் வந்து இவர் எதுவும் பேச மாட்டார் போலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அந்த கூட்டமே அதோட மூடப்படுது. இப்போ அடுத்த நாள் காலையிலுமே அதே மாதிரி ஜென் குரு பேசுவார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்து 500 பேர் வந்தாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெறும் 300 பேர் தான் வந்திருக்காங்க, ஒரு 200 பேர் வரவே இல்லை. இப்போ அந்த 300 பேருக்கு முன்னாடியுமே ஜென் குரு நிற்கிறாரு, மறுபடியுமே அவர் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போவுமே அந்த மக்கள்லாம் ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்ப கிளம்பி போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அடுத்த நாள் வந்து அதே போல் அறிவிப்பு வெளியிடப்படுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு 100 பேர் தான் இருக்காங்க. இப்போ அந்த 100 பேருக்கு முன்னாடியுமே இந்த ஜென் குரு போய் நிற்கிறாரு, இப்போவுமே அவர் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4வது நாள் வந்துருச்சு. இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா வெறுமனே 10 பேர் தான் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. இப்போ அந்த 10 பேருக்கு முன்னாடி அந்த ஜென்குரு நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அவர் முதல் முறையாக வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா 5 நாளைக்கு முன்னாடி 500 பேர் இருந்தோம், அப்போவே நீங்கள் பேசியிருக்கலாமே, பேசியிருந்தால் உங்களை கருத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இப்போது உண்மையிலேயே ஒரு எவ்வளோ பெரிய கூட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கூட்டத்தில் உண்மையிலேயே அதை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லோருமே ஒரு ஆர்வத்தினால வேகமாக வருவாங்க, ஆனால் அவங்க எதுவுமே அதுலேருந்து அவங்க கற்றுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து இதை பார்த்துட்டு திரும்ப வேறு ஒரு வேலைக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால் யாருக்குமே எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் நான் வந்து மொதல் 4 நாளுமே எதுவுமே பேசலை. நான் பேசாததுனால பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட பொறுமையை வந்து கொஞ்சமாக இழந்துட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ உண்மையிலே இந்த நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு உண்மையிலே விருப்பப்பட்ட அந்த 10 பேர் மட்டும்தான் முன்னாடி நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்னா அந்த நீங்கள் போயிட்டு மற்றவங்களுக்குமே சொல்லிக் கொடுக்கலாம், இது அப்படியே ஊர் ஃபுல்லாக பரவோம். அதை தவிர்த்து நான் வந்து கடமைக்காக அந்த 500 பேர் முன்னாடி வந்து ஒரு சொற்பொழிவு மாதிரி ஆட்டிட்டு போனோன்னு வச்சிங்களேன், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மறுபடியும் எப்பவும் போல் அந்த ஊர் வந்து அமைதியே இல்லாமல் ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சொன்ன வந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த மக்கள்கிட்ட அந்த 10 பேர்கிட்ட சொல்கிறாரு.
அந்த 10 பேர் போயிட்டு அப்படின்னு 1 பேர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த கருத்துக்கள்லாம் பரவுது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே பொறுமையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டாங்க. அப்போயிலேருந்து அவங்க ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையில் பார்த்தது போல தாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்போம், இப்போ அதுலேயுமே நாங்கள் எழுதி முழுசாக கற்றுக்க மாட்டோம். அங்கே பாதியில் விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம், அங்கேயும் முழுசாக கற்றுக்க மாட்டோம், அதையும் விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம். இப்படி நம்ம தாவிக்கிட்டே, பொறுமையே இல்லாமல் தாவிக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நினச்ச அந்த இலக்கை நோக்கி நம்மளால் போகவே முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து பழகுங்க. ஏன்னா நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். நீங்களுமே முழுசாக அதை கற்றுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலுமே அதை நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளராக மாற முடியும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த சூழ்நிலையிலுமே இந்த பொறுமையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்துடும். அதனால் இந்த பொறுமையை மட்டும் எப்போ கைவிட்டுறாதீங்க. இப்படி பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி நிச்சயம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.